பாடபுரம் அத்தியாயம் இருபத்தி எட்டு கலைமானும் அரிமாவும் பெரிய பாண்டியருடைய பிடிவாதத்தை சிகண்டி ஆசிரியருடைய சொற்களால் தகர்க்க முடியவில்லை கலை காரணமாக ஏற்படும் ஆர்வத்தையும் அரசியல் காரணமாக ஏற்படும் அக்கறையையும் பகுத்து உணர முடியாத அளவிற்கு சிகண்டி ஆசிரியருடைய மதி மழுங்கியிருக்கவில்லை நானும் அந்த பான்மகளின் இன்னிசையை கேட்க ஆசைப்படுகிறேன் என்று பெரிய பாண்டியர் கூறியதை கேட்ட சிகண்டியார் உண்மையாக அதில் எதுவும் ஆர்வம் இருப்பதாக நம்பவே இல்லை அவருடைய வேண்டுகோளில் இயற்கையான ஆர்வமோ கனிவோ இல்லாததை அவர் முன்பே கூர்ந்து கவனித்து உணர்ந்துவிட்டார் அந்த வேண்டுகோளில் யாருமே விரும்பத்தக்கதல்லாத ஒரு கடுமையான உள்நோக்கம் இருப்பது போல சிகண்டி ஆசிரியருக்கு தோன்றியது அதற்கு இணங்கவும் மனமின்றி அதை மறுக்கவும் இயலாதவராக குழப்பமானதொரு மனநிலையில் அப்போது அவர் இருந்தார் ஆனால் கடைசியில் பெரிய பாண்டியரை கண்ணு கிணியாலிடம் போக அவர் இணங்கிவிட்டார் அப்படி தம்மை அங்கு அழைத்து போகும் செய்தியை இளைய பாண்டியனுக்கு தெரிவிக்கலாகாது என்றும் சாமர்த்தியமாக சிகண்டி ஆசிரியரிடம் வாக்கும் வாங்கி கொண்டு விட்டார் பெரியவர் இளைய பாண்டியன் தன்னை கண்ணுக்கிணியாளிடம் அழைத்து சென்ற அதே தினத்தின் மாலை வேளையில் பெரியவரை தான் அவளிடம் அழைத்து செல்ல வேண்டியவராக இருந்தார் சிகண்டி ஆசிரியர் காலையில் இளைய பாண்டியனோடு கடற்கரை புன்னைத் தோட்டத்திற்கு சென்ற போதிருந்த அளவு உற்சாகம் மாலையில் வெண்டேர் செழியரோடு சென்றபோது அவருக்கு இல்லை கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்படுவது போன்ற மனநிலையோடு இருந்தார் அவர் கண்ணுக்கினியால் என்ற புள்ளிமானைக்கான பெரிய பாண்டியர் என்ற சீற்றம் நிறைந்த முதிய சிங்கத்தை அழைத்து போவது போன்ற அவ்வளவு வேதனை அந்த இசை புலவருடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது சிகண்டி ஆசிரியர் சந்தேகப்பட்டதற்கும் வேதனைப்பட்டதற்கும் ஏற்றார் போலவே பெரிய பாண்டியரும் அங்கு நடந்து கொண்டார் சிறிது நேரம் அவளுடைய இசையை கேட்பது போல நடித்த பெரிய பாண்டியர் அவளிடம் வினாவிய வினாக்களும் விசாரித்த விசாரணைகளும் சிகண்டி ஆசிரியரை கலக்கத்திற்கு உள்ளாக்கின இவ்வளவு நன்றாக பாடும் வல்லமை வாய்ந்த நீயும் உன் பெற்றோரும் ஏன் இந்த கபாடபுரத்திலேயே தங்கிவிட்டீர்கள் பயன்மரம் நாடி செல்லும் பறவைகள் போல ஊரூராக சென்று பாடிக்கொண்டிருப்பதல்லவா சிறப்பான பான்குடியினருக்கு அழகு என்று முதல் வினாவிலேயே அவள் மனத்தை ஆழம் பார்த்தார் பெரிய பாண்டியர் நகரணி மங்கள விழாவுக்காக இங்கு வந்தோம் அப்படியே தங்கிவிட்டோம் வந்த கலைஞர்களையெல்லாம் கால வரையறையின்றி விருந்தினராக ஏற்று உபசரிக்கும் பண்புள்ள இந்த பாண்டிய நாட்டில் முதன்முதலாக முதலாக நீங்கள்தான் இப்படி எங்களை வினாவுகிறீர்கள் தங்கள் நாட்டிற்கு வந்த கலைஞர்கள் வேறு ஊர்களுக்கு புறப்பட்டு போகாமல் ஏன் அதிக நாட்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று கவலைப்படும் முதல் மனிதரை நான் இன்று மாலையில் இப்போதுதான் இங்கே சந்திக்கிறேன் என்றாள் கண்ணுக்கினியாள் நான் தவறாக கூறவில்லை பெண்ணே சிறப்பாக வேறு காரணம் ஏதாவது இருந்தாலன்றி கலைஞர்கள் ஓரிடத்திலே இப்படி தங்க மாட்டார்களே என்றுதான் வினாவினேன் இது வெறும் வினாவா அல்லது கவலையா என்று எனக்கு புரியவில்லை உங்கள் கேள்வி வினாவாக மட்டும் ஒழிப்பது போல எனக்கு தோன்றாததுதான் அது காரணம் கலைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கலைஞர்களே உணராத ஒன்றை வற்புறுத்துகிறீர்கள் நீங்கள் என்றால் அவள் அப்படி இல்லை இடத்தின் மேல் பிரியப்பட்டு சிலர் தங்கிவிடலாம் கலையின் மேல் பிரியப்பட்டு மட்டுமே ஓரிடத்தில் தங்க முடியாது அல்லவா எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்களேன் இடத்தின் மேல் பிரியப்படுவது தவிர மனிதர்கள் மேல் பிரியப்படத்தக்க அத்துணை சிறப்பான பண்புள்ள மனிதர்களும் இங்கு நிறைய இருக்கிறார்கள் என்று இன்று காலை வரையில் நான் எண்ணியிருந்தேன் இப்போதோ என்னுடைய அந்த இரண்டாவது எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது என்றால் கண்ணு நீ மிகவும் சினமாக பேசுகிறாய் பெண்ணே பேச்சில் எப்போதுமே நிதானம் வேண்டும் அதுவும் என்னை போன்ற முதியவர்களிடம் உரையாடும் போது இன்னும் அதிகமான நிதானம் வேண்டும் என்றார் பெரியவர் மறுமொழி கூறாமல் அவரை வெறுப்புவல் போல் முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டாள் அவள் இந்த கேள்விகளை விரும்பாத ஆசிரியர் வேறெங்கோ பார்த்து கொண்டு நின்றார் சிறிது தொலைவு விலகி நின்ற அவள் தந்தை அருகில் வந்து பெரிய பாண்டியரிடம் ஏதோ பேசத் தொடங்கினார் தொடர்ந்து ஓரிடத்திலேயே தங்கிவிடாமல் பல இடங்களுக்கு மாறி மாறி சென்று கொண்டிருப்பதனால்தான் கலைஞர்களின் கலை வளர்ச்சியும் மெருகும் அடையும் என்று மீண்டும் அவளுடைய தந்தையிடம் வாதிடத் தொடங்கினார் பெரிய பாண்டியர் உடன் வந்திருந்த சிகண்டி ஆசிரியருக்கே வெறுப்பை தருவதாக இருந்தது அவர் பேச்சு தானும் தன்னுடன் வந்தவரும் இன்னார் இன்னார் என சிகண்டி ஆசிரியர் தெரிவிக்காததனால் புள்ளிமான் போன்ற அந்த பெண்ணுக்கு பெரிய பாண்டியரிடம் பயமும் இல்லை மதிப்பும் வரவில்லை சினமே மேலெழுந்து பொங்கியது காலையில் இளைய பாண்டியன் சிகண்டி ஆசிரியரை மாறு வேடத்தில் அழைத்து வந்திருந்ததனால் இப்போது அவரை அவளுக்கு அடையாளமும் தெரியவில்லை ஆனால் உடன் வந்திருந்த கிழச்சிங்கத்தை ஒத்த அந்த முதியவர் வினாவினால் போன்ற வினாக்களையே தன்னிடம் வினவாமல் அமைதியாக இருந்ததோடல்லாமல் அந்த வினாக்களை ஓரளவு வெறுப்பது போன்ற முகபாவத்தையும் காண்பித்ததனால் சிகண்டியார் மேல் அவளுக்கு கோபம் எதுவும் வரவில்லை பெரிய பாண்டியர் மேலேயே சினம் மூண்டது பெரிய பாண்டியரோ தான் யார் என்று அவளுக்கு குறிப்பாக புரிய வைத்து அவளை மேலும் பயமுறுத்தவும் திகைக்கவும் வைக்க விரும்பினார் அரச குடும்பத்தினர் மட்டுமே பாணர்களுக்கு பரிசளிக்கும் பொற்பூக்கள் சிலவற்றை தம்மோடு கொண்டு வந்திருந்த அவர் அந்த பொற்பூக்களில் ஒன்றை எடுத்து எவ்வாறாயினும் ஆகுக உன் கலைத்திறனை போற்றி இவற்றை உனக்கு அளிக்கிறேன் என்று அவற்றை அவளிடம் நீட்டினார் ஆனால் அவள் அவற்றை பெற்றுக்கொள்ளவில்லை அவரை எள்ளி இகழ்வது போன்ற புன்னகையொன்று உடன் அவள் இதழ்களில் மின்னி மறைந்தது தங்களை மதியாதவர்களுடைய பரிசை ஏற்பது கலைஞர்களின் இயல்பில்லை என்பதை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று அவள் பதிலுக்கு போது பெரியவரின் முகத்தின் சினம் அதிகமாகியது கடுமையும் மிகுதியாகி வளர்ந்தது ஏதேது உங்கள் சினத்தை பார்த்தால் எங்களை நாடு கடத்தவும் செய்வீர்கள் போலிருக்கிறதே என்றால் அவள் அவசியம் என்று கருதினால் அதையும் செய்ய முடிந்தவன்தான் நான் என்று கூறிவிட்டு போகலாம் புறப்படுங்கள் என்று சிகண்டியாரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டுவிட்டார் பெரியவர் புறப்படுகிற போது முறைக்காக ஒரு வார்த்தை கூட அவளிடமோ அவள் தந்தையிடமோ கொள்ளவில்லை சிகண்டியார் மட்டும் சொல்லி விடை கொண்டு கிளம்பினார் இருவரும் அரண்மனையை நோக்கி திரும்பினர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்